நண்பர்களாய நாம் கணித பாடத்தை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே. தரம் ஒன்று மாணவர்களை டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் எங்களுடன் பப்பி இணைந்திருக்கின்றார். பிள்ளைகளே, நாங்கள் இன்று கணித பாடத்தின் 19வது அலகினை பார்க்க உள்ளோம். இன்று நாங்கள் பிள்ளைகளே இந்த அலகிலே ஒரு புதிய ஒரு பாடத்திலே என்னத்தை பார்க்க இருக்கின்றோம், அதாவது நீருடன். அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் நீருடன் விளையாடுவதென்றால் விருப்பந்தானே? ஆம். அதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் இன்று செய்ய போகின்ற செயற்பாடு நீருடன் சம்பந்தப்பட்டது. வாருங்கள் பிள்ளைகளை, நாங்கள் என்ன செயற்பாடு செய்ய போகின்றோம் என்று பார்ப்போம். அதற்கு நூடாக நீங்கள் என்ன பாடத்தை பார்க்க போகின்றீர்கள் என்று உங்களுக்கே தெரியும் பிள்ளைகளே. வாருங்கள் பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே என்ன தரப்பட்டுள்ளன? ஆம், இந்த பாஸ்கெட்டுக்குள் என்ன தரப்பட்டிருக்கு, அதாவது நிறமூட்டப்பட்ட நீர் தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாருங்கள் பப்பி, இதில் என்ன தரப்பட்டிருக்கு, வெவ்வேறு அளவையுடைய பாத்திரங்கள் தரப்பட்டிருக்கு. என்ன பப்பி? வெவ்வேறு அளவுடைய பாத்திரங்கள் தரப்பட்டிருக்கு. இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, இதிலே தரப்பட்டுள்ள பாத்திரங்களுள் கூடுதலாக நீர் கொள்ளும் பாத்திரம் எது? பப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். கூடுதலாக நீர் கொள்ளும் பாத்திரம், இங்கே வெவ்வேறு அளவுடைய பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. கூடுதலாக நீர் கொள்ளும் பாத்திரம், ஆம். பாருங்கள் பிள்ளைகளே, பப்பி சொல்லியிருக்கிறார் இந்த பாத்திரத்துள் தான் நாம் கூடுதலான நீரை விடலாம். சரியா பப்பி? வடிவாக பாருங்கள் பார்ப்போம். வடிவாக ஜோசியங்கள் பார்ப்போம் பப்பி. எந்த பாத்திரத்து? ஆம், என்ன பிள்ளைகளே, எந்த பாத்திரத்துள் கூடுதலாக நீர் கொள்ளும்? இந்த பாத்திரம். என்ன பிள்ளைகள், இது பெரிதாக காணப்படுகின்றது. அதே மாதிரி பிள்ளைகளே சொல்லுங்கள் பார்ப்போம், குறைவாக நீர் கொள்ளும் பாத்திரம், இதிலே தரப்பட்டுள்ள பாத்திரங்களுள் குறைவாக நீர் கொள்ளும் பாத்திரம் சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே. பப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். ஆம், என்ன பிள்ளைகளே, பப்பி சொல்லியிருக்கிறார் இந்த பாத்திரத்துக்குள் தானம் குறைவாக நீர் கொள்ளும். சரியா பிள்ளைகளே? ஆம், என்ன பிள்ளைகளே, இதிலே காணப்படுகின்ற பாத்திரங்களுள் இது பெரிதாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, அளவிலே பெரிதாக காணப்படுகின்றது. அதே மாதிரி பிள்ளைகளே, இதிலே காணப்படுகின்ற பாத்திரங்களுள் இது சிறிதாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம், இந்த பாத்திரத்துள் நீர் கொள்ளும் அளவு கூடுதலாகவும் இந்த பாத்திரத்துள் நீர் கொள்ளும் அளவு குறைவாகவும் என்று நாங்கள் சொல்ல முடியும். அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், ஒரு செயற்பாட்டின் மூலம் நாங்கள் பார்ப்போமா எந்த பாத்திரத்துள் கூடுதலாக நீர் கொள்ளும் எந்த பாத்திரத்துள் குறைவாக நீர் கொள்ளும் என்று. வாருங்கள் பார்ப்போம், செய்து பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளை, இதில் என்ன தரப்பட்டிருக்கு, நிறமூட்டப்பட்ட திரவம் தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி பிள்ளைகளை, இதில் இரண்டு பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பாப்பி, என்ன தரப்பட்டிருக்கு, இரண்டு பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளே, இதிலே தரப்பட்டுள்ள அந்த திரவத்தை வைத்து நாங்கள் எந்த பாத்திரத்தில் கூடுதலாக நீர் கொள்ளும் எந்த பாத்திரத்தில் குறைவாக நீர் கொள்ளும் என்று பார்க்க போகின்றோம். வாருங்கள் பிள்ளைகளே, செய்து பார்ப்போம். முதலாவதாக பிள்ளைகளை, நான் என்ன செய்ய போகின்றேன், இந்த சிறிய பாத்திரத்தினுள் இந்த நிறமூட்டப்பட்ட திரவத்தை நிரப்பப் போகின்றேன். பார்ப்போமா பிள்ளைகளே? நான் என்ன செய்திருக்கின்றேன் பிள்ளைகளே, அதாவது இந்த பாத்திரத்தினுள் முழுவதுமாக நிறமூட்டப்பட்ட திரவத்தை நிரப்பி இருக்கின்றேன். இப்போ பாருங்கள் பிள்ளைகளே, இதில் ஒரு சிறிய பாத்திரம் இருக்கின்றது, இதில் சற்று பெரிய பாத்திரம் இருக்கின்றது. நான் என்ன செய்ய போகின்றேன், இதிலே முழுவதுமாக நிரப்பப்பட்ட இந்த நீரை நான் இந்த பெரிய பாத்திரத்தினுள் ஊற்றப் போகின்றேன். பார்ப்போமா பிள்ளைகளே, ஊற்றி பாருங்கள் பாப்பி, இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த சிறிய பாத்திரத்தினுள் இருந்த நீரை இந்த பெரிய பாத்திரத்தினுள் ஊற்றி இருக்கின்றேன். இப்போ பாருங்கள் பிள்ளைகளே, இந்த பெரிய பாத்திரம் நிரம்பி இருக்கிறதா? இல்லை. என்ன பாப்பி, இந்த பெரிய பாத்திரம் நிரம்பி இருக்கா? இல்லை. இதற்குள் நாங்கள் இன்னும் நீர் ஊற்றலாம். என்ன பாப்பி, இதற்குள் இன்னும் நீர் நாங்கள் ஊற்றலாம். ஆனால் இந்த சிறிய பாத்திரத்தினுள் ஊற்றும் பொழுது அது முற்றாக நிரம்பி இருந்தது. என்ன பாப்பி, இது முற்றாக நிரம்பி இருந்தது. ஆனால் இதற்குள் ஊற்றும் பொழுது பிள்ளைகளே, இது அரைவாசிக்குத்தான் நிரம்பி இருக்கின்றது. என்ன பிள்ளைகளே, என்ன நாங்கள் இதற்குள் இன்னும் நீர் ஊற்றலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் பிள்ளைகளே, இந்த பாத்திரமா இந்த பாத்திரமா கூடுதலாக நீர் கொள்ளும் சொல்லுங்கள் பார்ப்போம் பப்பி.
இந்த பாத்திரம் என்னப்பா இதற்குள் தான் கூடுதலாக நீர் கொள்ளும் என் பிள்ளைகள் இதில் இன்னும் இடம் இருக்கின்றது. ஆனால் இந்த பாத்திரத்தில் நாங்கள் இன்னும் நீர் ஊற்றலாமா? இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றேன் நான் பிள்ளைகளே? திரும்பவும் நான் என்ன செய்ய போகின்றேன்? இதற்குள் இருக்கின்ற நீரை நான் என்ன செய்ய போகின்றேன்? இந்த பாத்திரத்தினுள் நான் இன்னும் சற்று நீர் ஊற்றப் போகின்றேன். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளை, நான் என்ன செய்திருக்கின்றேன்? இந்த பெரிய பாத்திரம் முழுவதுமாக நீர் நிரப்பி இருக்கின்றேன். என்ன பிள்ளைகளே, இந்த பாத்திரம் முழுவதுமாக நீர் நிரப்பியுள்ளேன். இந்த பாத்திரத்தினுள் இருக்கின்ற நீரை நான் என்ன செய்ய போகின்றேன்? இப்பொழுது இருக்கின்ற இந்த சிறிய பாத்திரத்தினுள் ஊற்றப் போகின்றேன். ஊற்றி பார்ப்போமா பிள்ளைகளே, என்ன நடக்குதென்று? பாருங்கள் பிள்ளைகளே, பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளே, இப்போ என்ன நடந்திருக்கு? இந்த பெரிய பாத்திரத்தினுள் இருந்த நீரை நான் இந்த சிறிய பாத்திரம் முழுவதுமாக ஊற்றி இருக்கின்றேன். இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, இந்த பாத்திரத்தில் இருந்த நீர் இதற்குள் முற்றாக ஊற்றி இதற்குள்ளும் எஞ்சி இருக்கின்றது. என்ன பிள்ளைகளே, இதற்குள் முற்றாக ஊற்றிய பின்னரும் இதற்குள்ளும் காணப்படுகின்றது. என்ன பப்பி, இதற்குள்ளும் மீதியாக நீர் காணப்படுகின்றது. அப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, இப்போ நாங்கள் என்ன செய்திருந்த நாங்கள் இந்த பெரிய பாத்திரத்தின்ற கொள்ளும் நீரின் அளவு கூடுதலாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, இந்த சிறிய பாத்திரத்தில் கொள்ளும் நீரின் அளவை விட பெரிய பாத்திரத்தில் கொள்ளும் நீரின் அளவு கூடுதலாக காணப்படுகின்றது. என்ன பப்பி, அதாவது நாங்கள் இந்த முதலிலே என்ன செய்திருந்தோம் பிள்ளைகளே? இந்த சிறிய பாத்திரத்திலே முழுவதுமாக நீர் நிரப்பி இந்த பெரிய பாத்திரத்திலே ஊற்றியிருந்தோம். அதாவது அரைவாசிக்கு நிரம்பியிருந்தது. பின்னர் நாங்கள் என்ன செய்திருந்தோம் பிள்ளைகளே? அந்த பெரிய பாத்திரத்தை முழுவதுமாக நிரப்பி பார்த்திருந்தோம். என்ன பிள்ளைகளே, அதாவது முழுவதுமாக நிரப்பியிருந்தோம். பின்னர் இந்த பெரிய பாத்திரத்தில் இருந்த நீரை இந்த சிறிய பாத்திரத்திலும் ஊற்றியிருக்கின்றோம். என்ன பிள்ளைகளை, ஊற்றும் பொழுது இது முற்றுமுழுதாக நிரம்பி இதற்குள் எஞ்சியும் என்னும் நீர் காணப்படுகின்றது. இதற்குள் நாங்கள் என்னும் நீரை ஊற்ற முடியும். என்ன பிள்ளைகளை, அப்போ இந்த பாத்திரத்தில் கொள்ளும் நீரின் அளவு கூடுதலாக காணப்படுகின்றது. இந்த பாத்திரத்தில் கொள்ளும் நீரின் அளவு இதைவிட குறைவாக காணப்படுகின்றது. என்ன பப்பி, இப்போ இரண்டு போத்தல்களிலும் இதில் நீர் கொள்ளும் அளவு கூடுதலாகவும் சிறிய பாத்திரத்தினுள் நீர் கொள்ளும் அளவு குறைவாகவும் காணப்படுகின்றது. இதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் வேறும் ஒரு செயற்பாடு செய்து பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளே. பிள்ளைகளே பாருங்கள், இதில் இரண்டு கண்ணாடி குவளைகள் தரப்பட்டுள்ளன. என்ன பப்பி, என்ன தரப்பட்டிருக்கு? இரண்டு கண்ணாடி குவளைகள் தரப்பட்டுள்ளன. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளே? இந்த இரண்டு கண்ணாடி குவளைகளுக்குள்ளும் நீர் கொள்ளும் அளவை பார்க்க போகின்றோம். அதாவது எந்த குவளைக்குள் கூடுதலாக நீர் கொள்ளும், எந்த குவளைக்குள் குறைவாக நீர் கொள்ளும் என்று பார்க்க போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகளே, நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த திரவம் ஊட்டப்பட்ட நீரை நான் இதற்குள் நிரப்பப் போகின்றேன். நான் என்ன செய்திருக்கின்றேன் பிள்ளைகளே? இந்த கண்ணாடி குவளைக்குள் திரவமூட்டப்பட்ட நீரை முற்றாக நிரப்பி இருக்கின்றேன். இப்போ பார்ப்போமா பிள்ளைகளே, இந்த குவளைக்குள் ஊற்றி பார்ப்போமா? இந்த குவளைக்குள் இந்த திரவத்தை ஊற்ற முடியுமா என்று பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளே. என்ன பாப்பி, என்ன செய்திருக்கிறோம் இப்போ நாங்கள்? இந்த கண்ணாடி குவளைக்குள் இருந்த நீரை இந்த கண்ணாடி குவளைக்குள் ஊற்றி இருக்கின்றோம். இந்த கண்ணாடி குவளைக்குள் நீர் காணப்படுகின்றதா பிள்ளைகளே? இல்லை. என்ன பாப்பி, இந்த கண்ணாடி குவளைக்குள் நீர் இருக்கா? இல்லை. இதிலே காணப்பட்ட நீரை முழுவதையுமே நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இந்த கண்ணாடி குவளைக்குள் ஊற்றி இருக்கின்றோம். இந்த கண்ணாடி குவளைக்குள் நாங்கள் என்னும் நீர் ஊற்ற முடியுமா? இல்லை. என்ன பிள்ளைகள், இது முற்றாக நிரம்பி இருக்கின்றது. அதாவது இந்த குவளைக்குள் நீர் மீதமாகவும் இல்லை, அதே போல இந்த குவளைக்குள் நாங்கள் இன்னும் நீரை ஊற்றவும் முடியாது. என்ன பிள்ளைகளை, அப்போ என்ன சொல்கின்றீர்கள்? இந்த இரண்டு கண்ணாடி குவளைகளினும் அளவு சமனாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளை, இந்த கண்ணாடி குவளைக்குள் ஊற்றப்பட்ட நீரின் அளவும் இந்த கண்ணாடி குவளைக்குள் ஊற்றப்பட்ட நீரின் அளவும் சமனாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, அதாவது இந்த இரண்டு கண்ணாடி குவளைகளும் கொள்ளும் திரவத்தின் அளவு சமனாக காணப்படுகின்றது. முதலிலே நாங்கள் என்ன செய்திருந்தோம்? இந்த கண்ணாடி குவளையிலே, அதாவது தண்ணீரை நிரப்பியிருந்தோம். பின்னர் அந்த குவளையில் இருந்த தண்ணீரை
இந்த கண்ணாடி குவளைக்குள் ஊற்றியிருந்தோம். ஊற்றும் பொழுது எங்களுக்கு மீதமாக நீர் கிடைக்கவில்லை, அதாவது முற்றாக நிரம்பி இருந்தது. இதிலிருந்து நாங்கள் என்ன சொல்லலாம் பிள்ளைகளே, இந்த இரண்டு கண்ணாடி குவளைகளுக்கும் கொள்ளும் நீரின் அளவு சமனாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, இதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் இன்னும் ஒரு செயற்பாடு செய்து பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளே. பிள்ளைகளே பாருங்கள், இதில் இரண்டு பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பிள்ளைகளே, இரண்டு பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. அதே மாதிரி இதில் நிறமூட்டப்பட்ட நீரும் தரப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இந்த இரண்டு பாத்திரங்களுள் எந்த பாத்திரத்துள் நீர் கொள்ளும் அளவு கூடுதலாக காணப்படுகின்றது, எந்த பாத்திரத்தினுள் நீர் கொள்ளும் அளவு குறைவாக காணப்படுகின்றது என்று பார்க்க போகின்றோம். பப்பி சொல்லுங்கள் பார்ப்போம், இதிலே காணப்படுகின்ற இந்த இரண்டு பாத்திரங்களுள் நீர் கொள்ளும் அளவு கூடுதலாக காணப்படும் பாத்திரம் எது? எது பப்பி? பப்பி சொல்லுகின்றார் பிள்ளைகளே, இந்த பாத்திரத்தில் தானாம் நீர் கொள்ளும் அளவு கூடுதலாக இருக்கின்றதாம். பார்ப்போமா பிள்ளைகளே, நாங்கள் விட்டு வாருங்கள் பிள்ளைகளே, பார்ப்போம் இந்த நீரை ஊற்றி. பிள்ளைகளை பாருங்கள், நான் இப்போ என்ன செய்திருக்கின்றேன், இந்த பாத்திரத்தினுள் முற்றாக நீர் நிரப்பியுள்ளேன். இப்பொழுது நான் என்ன செய்ய போகின்றேன், இந்த பாத்திரத்தினுள் இருக்கின்ற நீரை இந்த பாத்திரத்தினுள் ஊற்றப் போகின்றேன். வாருங்கள் பிள்ளைகளை ஊற்றி பார்ப்போமா. பாருங்கள் பிள்ளைகளை, இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த பாத்திரத்தில் இருந்த நீரை நான் இந்த பாத்திரத்தினுள் ஊற்றி இருக்கின்றேன். இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம் பப்பி, இந்த இரண்டு பாத்திரத்தின் அளவும் எவ்வாறு காணப்படுகின்றது? சமனாக காணப்படுகின்றது. என்ன பப்பி, இரண்டு பாத்திரத்தின் நீர் கொள்ளும் அளவு சமனாக காணப்படுகின்றது. பாருங்கள் பிள்ளைகளை, இந்த பாத்திரத்தில் மீதமாக நீர் இருக்கின்றதா? இல்லை. என்ன பிள்ளைகளை, இந்த பாத்திரத்தினுள் நீர் இல்லை. அதே மாதிரி பிள்ளைகளை பாருங்கள், இந்த பாத்திரத்தினுள் நாங்கள் மேலதிகமாக நீரை ஊற்ற முடியுமா? இல்லை. என்ன பிள்ளைகள், இந்த பாத்திரம் முற்றாக நிரம்பி காணப்படுகின்றது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் பிள்ளைகளே, இந்த இரண்டு பாத்திரத்தினுள்ளும் நீர் கொள்ளும் அளவு சமனாக காணப்படுகின்றது. அதாவது பாத்திரத்தினுடைய வடிவம் வேறுபட்ட பொழுதும், என்ன பிள்ளைகளே, பாத்திரத்தை இது உயரமாக காணப்படுகின்றது, இது சற்று அகலமாக காணப்படுகின்றது. பாத்திரத்தினுடைய வடிவம் வேறுபட்ட பொழுதும் நீர் கொள்ளும் அளவு ஒரே அளவாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, நீர் கொள்ளும் அளவு சம அளவிலே காணப்படுகின்றது. இதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் இன்னும் சில செயற்பாடுகள் செய்து பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளே. பிள்ளைகளே பாருங்கள், இதிலே இரண்டு வெவ்வேறு அளவுகளை உடைய பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பிள்ளைகளே, இரண்டு வெவ்வேறு அளவுடைய பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. இதிலே தரப்பட்டுள்ள இந்த நிறமூட்டப்பட்ட நீரை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், அளந்து பார்க்க போகின்றோம். எந்த பாத்திரத்தில் கூடுதலாக நீர் கொள்ளும், எந்த பாத்திரத்தில் குறைவாக நீர் கொள்ளும். முதலில் பப்பியிடம் கேட்டு பார்ப்போமா? பப்பி சொல்லுங்கள் பார்ப்போம், இதிலே தரப்பட்டுள்ள இந்த இரண்டு பாத்திரங்களுள் எதில் குறைவாக நீர் கொள்ளும் சொல்லுங்கள் பார்ப்போம் பப்பி. பப்பி சொல்லுகின்றார் பிள்ளைகளே, இந்த பாத்திரத்தினுள் தானாம் குறைவாக நீர் கொள்ளுமாம். பார்ப்போமா பிள்ளைகளே, நாங்கள் வாருங்கள் செய்து பார்ப்போம். இப்பொழுது நான் என்ன செய்திருக்கின்றேன் பிள்ளைகளே, இந்த பாத்திரத்தினுள் நீரை ஊற்றியிருக்கின்றேன். அடுத்ததாக பிள்ளைகளே பாருங்கள், நான் என்ன செய்ய போகின்றேன், இந்த பாத்திரத்தினுள் காணப்படுகின்ற நீரை இந்த பாத்திரத்தினுள் ஊற்றப் போகின்றேன். பார்ப்போமா பிள்ளைகளே எவ்வாறு காணப்படுகின்றது என்று. இரண்டும் சமனாக காணப்படுகின்றதா, கூடுதலாக காணப்படுகின்றதா, குறைவாக காணப்படுகின்றதா என்று பார்ப்போமா பிள்ளைகளே. பாருங்கள் பிள்ளைகளே, இப்போ என்ன நடந்திருக்கு, இரண்டு பாத்திரத்தினுள்ளும் காணப்படுகின்ற நீரின் அளவு எவ்வாறு காணப்படுகின்றது? இதிலே காணப்பட்ட நீர் எல்லாத்தையும் நான் என்ன செய்தேன் பிள்ளைகளே, இந்த பாத்திரத்தினுள்
ஊற்றி இருக்கின்றேன். இப்பொழுது பாருங்கள், இந்த பாத்திரத்தினுள் மீதமாக நீர் காணப்படுகின்றதா? இல்லை. என்ன பிள்ளைகள், இந்த பாத்திரத்தினுள் மீதமாக நீர் இல்லை. அதே மாதிரி பிள்ளைகளே பாருங்கள், இந்த பாத்திரத்தினுள் நாங்கள் மேலதிகமாக நீரை ஊற்ற முடியுமா? இல்லேன். இந்த பாத்திரம் முற்றாக நிரம்பி காணப்படுகின்றது. அப்போ நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம் பிள்ளைகளே? இந்த இரண்டு பாத்திரங்களும் நீர் கொள்ளும் அளவு சமனாக காணப்படுகின்றது. என்ன பப்பி, எவ்வாறு காணப்படுகின்றது? சமனாக காணப்படுகின்றது. அதாவது பாத்திரத்தின் வடிவம் வேறுபட்ட போதிலும், அதாவது இரண்டு பாத்திரங்களினதும் வடிவங்கள் வேறுபட்ட போதும் நீர் கொள்ளும் அளவு சமனாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, பாத்திரத்தின் வடிவம் வேறுபட்ட போதும் நீர் கொள்ளும் அளவு சமனாக காணப்படுகின்றது. இதே மாதிரி பிள்ளைகளை என்னமொரு செயற்பாடு செய்து பார்ப்போமா? பிள்ளைகளே பாருங்கள், இதில் காணப்படுகின்ற இந்த பாத்திரங்களின் நீர் கொள்ளும் அளவை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அளந்து பார்க்க போகின்றோம். இதிலே இரண்டு பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பிள்ளைகளே, இதிலே ஒன்று பெரிய பாத்திரம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி இதிலே ஒரு சிறிய பாத்திரம் ஒன்றும் தரப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பப்பி? இந்த பாத்திரங்களிலே நீரூற்றி நாங்கள் இந்த அளவு சாடியை வைத்து நாங்கள் அளந்து பார்க்க போகின்றோம். வாருங்கள் பிள்ளைகளே, என்ன செய்ய போகின்றேன்? இந்த சிறிய பாத்திரத்தில் நான் என்ன செய்ய போகின்றேன் பிள்ளைகளே? முற்றாக நீர் நிரப்ப போகின்றேன். பாருங்கள் பிள்ளைகளே, நான் இப்போ என்ன செய்திருக்கின்றேன்? இந்த சிறிய பாத்திரத்தினுள் முழுவதுமாக நீர் நிரப்பி உள்ளேன். இப்பொழுது நான் இந்த நிரப்பப்பட்டுள்ள நீரை நான் இந்த அளவு சாடியினுள் என்ன செய்ய போகின்றேன்? ஊற்றப் போகின்றேன். ஊற்றி பார்ப்போமா பிள்ளைகளே? பாருங்கள் பிள்ளைகளே, இப்போ நான் என்ன செய்திருக்கின்றேன்? இந்த சிறிய பாத்திரத்தினுள் இருந்த நீரை என்ன செய்திருக்கிறேன் பாப்பி? இந்த அளவு சாடியினுள் ஊற்றி இருக்கிறேன். நான் என்ன செய்ய போகின்றேன் பிள்ளைகளே? இந்த மட்டத்தை நான் ஒரு மார்க் பண்ண போகின்றேன். வாருங்கள் பிள்ளைகளே, என்ன செய்ய போகின்றேன்? இந்த நீரின் மட்டத்தை நான் குறித்து வைக்க போகின்றேன். என்ன பிள்ளைகளே, இந்த மட்டத்திற்குத்தான் பிள்ளைகளே இந்த சிறிய சாடியினுள் காணப்பட்டுள்ள நீர் இருக்கின்றது. அடுத்ததாக பிள்ளைகளை, நாங்கள் இந்த பெரிய பாத்திரத்தினுள்ளும் என்ன செய்ய போகின்றேன்? முற்றாக நீர் நிரப்ப போகின்றேன். இப்பொழுது பிள்ளைகளை, நான் என்ன செய்ய போகின்றேன்? இந்த அளவு சாடியினுள் காணப்படுகின்ற திரவத்தை திரும்பவும் ஊற்றப் போகின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த பெரிய பாத்திரத்தினுள் என்ன செய்திருக்கின்றோம்? முற்றாக நீர் நிரப்பி வைத்திருக்கின்றோம். இந்த நீரை பிள்ளைகளே நாங்கள் இந்த அளவு சாடியினுள் ஊற்றி பார்ப்போமா, எந்த அளவிற்கு காணப்படுகின்றது என்று? இந்த பெரிய பாத்திரத்தினுள் இருந்த நீரை நாங்கள் இந்த அளவு சாடியினுள் ஊற்றி இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இதை மார்க் பண்ணுவோமா பிள்ளைகளே? இந்த நீர் மட்டம் எந்த அளவிற்கு காணப்படுகின்றது என்று? பாருங்கள் பிள்ளைகளே, இப்பொழுது அதாவது முதல்ல கீழே காணப்படுகின்ற நீரின் அளவு இந்த சிறிய பாத்திரத்தினுள் காணப்பட்டுள்ள நீரின் அளவு. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே மேலே காணப்படுகின்ற அளவு பிள்ளைகளே இந்த பெரிய பாத்திரத்தினுள் காணப்பட்ட நீரின் அளவு. பிள்ளைகளே இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம், இதிலே தரப்பட்டுள்ள இந்த இரண்டு பாத்திரங்களுள் எந்த பாத்திரத்தில் கூடுதலாக நீர் கொள்ளக்கூடியது சொல்லுங்கள் பார்ப்போம் பப்பி. என்ன பப்பி, அதாவது இந்த பாத்திரத்தில். என்ன பிள்ளைகளே, இந்த பாத்திரத்திலே கூடுதலாக நாங்கள் நீரை ஊற்ற முடியும். பாருங்கள் பிள்ளைகளே, இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், அதாவது இந்த பாத்திரத்தில் உள்ள நீரின் அளவு உயர்ந்து காணப்படுகின்றது, அதாவது மேலே காணப்படுகின்றது. இந்த பாத்திரத்தினுள் காணப்படுகின்ற நீரின் அளவு பிள்ளைகளே இந்த கீழே காணப்படுகின்றது. இதிலிருந்து நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம் பிள்ளைகளே? அதாவது பெரிய பாத்திரத்தினுள், இந்த பாத்திரத்தினுள் நீர் கொள்ளும் அளவு கூடுதலாக காணப்படுகின்றது, சிறிய பாத்திரத்தினுள் நீர் கொள்ளும் அளவு குறைவாக காணப்படுகிறது. என்ன பிள்ளைகளே, இந்த அளவு சாடியின் மூலம் நாங்கள் அளந்திருக்கின்றோம், அதாவது இந்த பாத்திரத்தின் அளவு இந்த மட்டத்திலே காணப்படுகின்றது, அதாவது சிறிய பாத்திரத்தின் நீர் கொள்ளும் அளவு கீழே இருக்கிற மட்டத்திலே காணப்படுகின்றது. இதிலிருந்து நாங்கள் பெரிய பாத்திரத்தில் நீர் கொள்ளும் அளவு கூடுதலாகவும் இந்த சிறிய பாத்திரத்திலே நீர் கொள்ளும் அளவு
குறைவாகவும் காணப்படுகின்றது. இதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் இன்னும் ஒரு செயற்பாடு செய்து பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளே, பாருங்கள், இதில் இரண்டு வெவ்வேறு அளவுடைய பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பாப்பி, என்ன தரப்பட்டிருக்கு? இரண்டு வெவ்வேறு அளவுடைய பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளே? இதிலே தரப்பட்டுள்ள இந்த நிறமூட்டப்பட்ட நீரை அளந்து பார்க்க போகின்றோம். அதாவது எந்த பாத்திரத்தில் கூடுதலாக நீர் கொள்ளும், எந்த பாத்திரத்தில் குறைவாக நீர் கொள்ளும் என்று பார்க்க போகின்றோம். வாருங்கள் பிள்ளைகளே. இப்போ நான் என்ன செய்திருக்கின்றேன் பிள்ளைகளை? இந்த பாத்திரத்துள் முற்றாக நீர் நிரப்பி இருக்கின்றேன். இப்பொழுது இந்த பாத்திரத்தில் உள்ள நீரை நான் என்ன செய்ய போகின்றேன்? இந்த அளவு சாடியினுள் ஊற்றப் போகின்றேன். வாருங்கள் பிள்ளைகளை, ஊற்றி பார்ப்போம். இப்போ என்ன செய்திருக்கின்றேன் பிள்ளைகளை? இந்த பாத்திரத்தினுள் இருந்த நீரை இந்த அளவு சாடியினுள் ஊற்றி இருக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த மட்டத்தை அளந்து என்ன செய்ய போகின்றோம்? ஒரு குறியீட்டின் மூலம் வைப்போமா பிள்ளைகளே? ஆ, இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இதன் மட்டத்தை நாங்கள் குறித்திருக்கின்றோம். நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே? அதாவது இந்த பாத்திரத்தில் இருந்த நீரை இந்த அளவு சாடியினுள் ஊற்றி இருக்கின்றோம். அதாவது இந்த பாத்திரத்தின் மட்டத்தை அளவை நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? ஒரு மார்க் பண்ணி இருக்கின்றோம். இப்பொழுது நான் என்ன செய்ய போகின்றேன் பிள்ளைகளே? தரப்பட்டுள்ள மற்ற பாத்திரத்தினுள்ளும் நீரை ஊற்றப் போகின்றேன். வாருங்கள் பிள்ளைகளே. இப்போ நான் என்ன செய்திருக்கின்றேன் பிள்ளைகளே? இந்த பாத்திரத்தினுள்ளும் நான் நீரை ஊற்றி இருக்கின்றேன். இப்பொழுது பிள்ளைகளே பார்ப்போம், நாங்கள் இந்த பாத்திரத்தில் இருக்கின்ற நீரின் அளவும் இந்த பாத்திரத்தில் இருக்கின்ற நீரின் அளவும் எவ்வாறு காணப்படுகின்றது என்று பார்ப்போமா? முதலிலே இந்த பாத்திரத்தில் உள்ள நீரை நாங்கள் இதற்குள் ஊற்றுவோம். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் பாப்பி? இந்த அளவு சாடியினுள் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த பாத்திரத்தினுள் இருக்கின்ற நீரை நாங்கள் ஊற்ற போகின்றோம். ஊற்றுவோமா பாப்பி? பார்த்தீர்களா பிள்ளைகளே என்ன நடந்திருக்கு? ஆம், இரண்டும் சம அளவிலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, ஏதாவது இந்த பாத்திரத்தில் உள்ள நீரை ஊற்றும் பொழுதும் இதே அளவிற்கு காணப்பட்டது. அதே மாதிரி பிள்ளைகளே, இந்த பாத்திரத்தில் உள்ள நீரையும் ஊற்றும் பொழுதும் இதே அளவிற்கு காணப்படுகின்றது. என்ன பாப்பி, இரண்டு பாத்திரங்களும் கொள்ளும் நீரின் அளவு சமனாக காணப்படுகின்றது. அதாவது பாத்திரத்தினுடைய வடிவம் வேறுபட்ட போதிலும் நீர் கொள்ளும் அளவு சமனாக காணப்படுகின்றது. என்ன பாப்பி, பாத்திரத்தினுடைய வடிவங்கள் வேறுபட்ட போதிலும் நீர் கொள்ளும் அளவு சமனாக காணப்படுகின்றது. பிள்ளைகளே, நாங்கள் இந்த எட்டாவது அலகிலே என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம்? பாத்திரங்களின் வடிவம் வேறுபட்ட போதிலும் பாத்திரம் கொள்ளும் திரவத்தின் அளவு வேறுபடாது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நாங்கள் செயற்பாடுகளின் மூலம் என்ன செய்திருந்தோம்? பாத்திரங்கள் கொள்ளும் அளவுகளையெல்லாம் அளந்து பார்த்திருந்தோம். இதே மாதிரி பிள்ளைகளை இதன் தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த அலகிலே பார்ப்போம் பிள்ளைகள். பிள்ளைகளே, நாங்கள் இந்த எட்டாவது அலகிலே பாத்திரங்கள் கொள்ளும் நீரின் அளவு கூடுதலாக காணப்படுகின்றதா, குறைவாக காணப்படுகின்றதா, சமனாக காணப்படுகின்றதா என்றெல்லாம் செயற்பாட்டின் மூலம் பார்த்திருந்தோம். என்ன பிள்ளைகளே, அதே மாதிரி பிள்ளைகளே, இரண்டு பாத்திரங்களினது வடிவங்கள் வேறுபட்ட போதிலும் பாத்திரங்கள் கொள்ளும் நீரின் அளவு சமனாக காணப்பட்டது. என்ன பிள்ளைகளே, இதன் தொடர்ச்சியை பிள்ளைகளை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். வணக்கம்.